வினாக்கள் எப்படி வரும், இரு மதிப்பெண் வினாக்கள் எப்படி வரும்னு பார்த்தோம். இப்ப மூன்று மதிப்பெண் வினாக்கள் கிட்டத்தட்ட 18 மார்க்குக்கு நமக்கு கேக்குறாங்க. பிரிவாக பிரிச்சிருக்காங்க, 2×3 = 6 மார்க்கு, 2×3 = 6 மார்க்கு, 2×3 = 6 மார்க்கு, மொத்தம் 18 மார்க்குக்கு இந்த வினாக்கள் வரும். இதுல 5 வினாக்கள் வந்து மூன்று வரி வினாக்களாக செய்யுள் உரைநடை பகுதிகள்ல இருந்து கேட்பாங்க. அடுத்தபடியாக 10 வினா கேட்பாங்க. 10 வினானா உங்களுக்கு தெரியும், ஒரு 10 கொடுத்து அதாவது பாராகிராஃப் கொடுத்து அதுல ஒரு மூன்று கேள்விகள் கேட்பது, உங்களுக்கு அதுலயே ஆன்சர் இருக்கும். அந்த 10லயே உங்களுக்கு வினா விடைகள் இருக்கும், நீங்க அத பார்த்து ஈஸியா எழுதிரலாம், அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அணி 3 மார்க்குக்கு கேட்பாங்க, அழகிடுதல் 3 மார்க்குக்கு கேட்பாங்க, மனப்பாட பாடல்களை குறித்த வரைக்கும் 34வது வினா மனப்பாட பாட்டு, இது கண்டிப்பாக அட்டன் பண்ணணும், கம்பல்சரி கொஸ்டின் இது. இந்த மனப்பாட பாடலை பொறுத்த வரைக்கும் 2 கொடுப்பாங்க, ஏதாவது ஒன்று எழுத சொல்லி கேட்பாங்க. இதில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது அழகிடுதல் பார்க்கலாம். இன்னைக்கு இந்த அழகிடுதல் அப்படிங்கிறது இலக்கண பகுதி ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி, 3 மதிப்பெண்கள் வரக்கூடியது. இது நம்ம புரிஞ்சுட்டு எழுதினாலே ஈஸியாக எழுதிடலாம், நல்ல மதிப்பெண்கள் எடுக்கலாம், 3 மார்க்குக்கு நம்ம மதிப்பெண் பெற்றிடலாம் தெரிஞ்சிட்டோம்னா. இப்போ இது வந்து நமக்கு குறில் நெடில் முதல்ல தெரியணும், குறில் எது நெடில் எதுன்னு தெரியணும். அதான் உங்களுக்கு எழுதி போட்டிருக்கிறேன். இந்த கா அப்படிங்கிறது என்னது, குறில் கா அப்படின்னா நெடில், கா இல் அதாவது குறி ஒற்று, ஒரு குறில் கொடுத்து பக்கத்துல ஒற்று கொடுத்துருக்குறாங்க அது குறில் ஒற்று, நெடில் கொடுத்து ஒற்று கொடுத்துருக்குறாங்க அது நெடில் ஒற்று. இந்த நான்கும் வந்தால் நேரசைன்னு எழுதணும், நேருன்னு எழுதணும். கா குறில், கா நெடில், க ஒரு குறில் ஒரு ஒற்று கொடுத்துருக்குறாங்க குறில் ஒற்று, ஒரு நெடில் ஒற்று கொடுத்துருக்குறாங்க நெடில் ஒற்று, இது வந்தால் நேரசை. அடுத்தபடியாக இரு குறில் வந்தால், இரு குறில் இதுவும் குறில், பாங்கிறது குறில் லாங்கிறது குறில், இந்த இரு குறில் வந்தால் குறிலினை. அடுத்தது இரு குறில் கொடுத்து ஒற்று கொடுத்திருந்தா குறிலினை ஒற்று. அடுத்து ஒரு குறில் ஒரு நெடில் கொடுத்திருந்தா குறில் நெடில். அடுத்தது ஒரு குறில் ஒரு நெடில் ஒற்று கொடுத்திருந்தா குறில் நெடில் ஒற்று இணைந்து வந்த நிறையசை. இது எல்லாம் வந்தா நிறையசை. அப்ப ஒரு இரு குறில் வந்தால் குறிலினை, இரு குறில் இணைந்து ஒற்றெடுத்து வந்தால் குறிநிலை ஒற்று, ஒரு குறில் ஒரு நெடில் வந்தால் அது நிறையசை, ஒரு குறில் ஒரு நெடில் ஒரு ஒற்று வந்தா குறில் நெடில் ஒற்று இணைந்து வந்த நிறையசை. இது எல்லாம் வந்தா நிறையசை. புரியுதா மாணவர்களா, இதுவரைக்கும் புரிஞ்சுதா? இப்ப நம்ம இதற்குரிய வாய்ப்பாடு தெரியணும். இது தெரிஞ்சாச்சு முதல்ல அழகிடுதல்ல, கா குறில் கா நெடில், கா இல் குறில் ஒற்று, கா இல் நெடில் ஒற்று, இரு குறில் இணைந்து வந்தா குறிலினை, இரு குறில் இணைந்து ஒற்றெடுத்து வந்தால் நிறையசை, குறில் நெடில் ஒற்றெடுத்து குறில் நெடில் வந்தால் நிறையசை, குறில் நெடில் ஒற்று வந்தால் நிறையசைன்னு பார்த்தோம். இது வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. இப்ப இதற்குரிய வாய்ப்பாடு நமக்கு தெரியணும் இல்லையா? இப்ப நேர் நேர் தேமா, நிறைநே புளிமா, நேர்நிறை கூவிலம், நிறைநிறை கருவிலம், தெரிஞ்சிட்டோமா? இதுல இது வந்து இரு சீர் வந்திருக்குது, ரெண்டு சீர் வந்ததுனால நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா, நேர் நிறை கூவிலம், நிறை நிறை கருவிலம். இதே மூணாவது சீர் நேர் வந்தால், அதாவது மூணாவது சீர் நேர் வந்தால் தேமாங்காய், அதாவது மூன்றாவது சீர், மூன்றாவது சீர் நேர் வந்தால் தேமாங்காய், மூன்றாவது சீர் நிறை வந்தால் தேமாங்கனி, தேமாங்கனி. சரி, கடைசி சீர் இதெல்லாம் நம்ம பிரிச்சிருவோம், ஒரு பாடல் கொடுத்து எல்லா ஒரு திருக்குறள் கொடுத்து இதெல்லாம் பிரிச்சிருவோம், நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா, நேர் நிறை கோவிலம், அசை சீர் வாய்பாடு எல்லாமே பிரிச்சிருவோம். இப்ப கடைசியாக கடைசி சீர், கடைசி சீர் எப்படி கண்டுபிடிக்கிறது? நேர் நேர் வந்தால்
காசு நிறை வந்தால் மலர் நேர் வந்தால் மன்னிக்கவும் நேர் வந்தால் நாள் நிறை வந்தால் மலர் நேர்வு வந்தால் காசு நிறைவு வந்தால் பிறப்பு நிறைவு வந்தால் பிறப்பு ஓகேவா இது பார்த்துட்டீங்களா இது ஞாபகத்துக்கு கொண்டு வந்துட்டீங்களா சரி இப்ப ஒரு திருக்குறள் எழுதி படிச்சு சொல்லலாமா இது வரைக்கும் நம்ம பார்த்தாச்சா குறில் வந்தால் எப்படி எழுதணும் குறில் நெடில் வந்தால் என்ன செய்யணும் குறில் ஒற்று நெடில் ஒற்று இரு குறில் இரு குறில் ஒற்று ஒரு குறில் நெடில் இணைந்து வந்தால் நிறைய செய் ஒரு குறில் நெடில் ஒற்று நினைந்து வந்தால் நிறைய செய் நேர் நேர் தேமா நிறை நேர் குளிமா நேர் நிறை குவிலம் நிறை நிறை கருவிலம் இதுல மூணாவது சீர் நேர் வந்தால் அதாவது நேர் 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 தேமாங்காய் நிறை நேர் நேர் புளிமாங்காய் நேர் நிறை நேர் கூவிலங்காய் நிறை நிறை நேர் கருவிலங்காய் இதே தேமாங்கனி எப்படி வரும் நேர் நேர் நிறை தேமாங்கனி நிறை நேர் நிறை புளிமாங்கனி நேர் நிறை நிறை கூவிலங்கனி நிறை 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 கருவிலங்கனி புரிஞ்சுதா நேர் வந்தா நாள் நிறை வந்தா மலர் நேர்வு வந்தா காசு நிறைவு வந்தா பிறப்பு இப்ப ஒரு திருக்குறள் எழுதி போட்டு பார்க்கலாம் திருக்குறள் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் முதல்ல சி அசை முதல்ல நம்ம இங்க பிரிச்சுக்கலாமா இப்ப நம்ம கிட்ட வாய்ப்பாடு வந்து எப்படி இருக்குங்கறத பாத்துக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரிதான் பிரிக்கணும் ஓ ரூ இக்கு இந்த ஒற்றெழுத்து எப்பொழுதுமே இந்த சைடு வரக்கூடாது இதோட நம்ம கட் பண்ணிக்கணும் ஒற்றெழுத்து இந்த சைடு வரக்கூடாது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் மாணவர்களே ஒற்றெழுத்து இந்த சைடு வரவே கூடாது புரிஞ்சுதா இந்த ஓ ரூ இக்கு காயும் பிரிச்சாச்சு அதே மாதிரி வீ ரூ இப்பு பாயும் பிரிச்சாச்சு அதே மாதிரி இரு குறில் நம்ம கிட்ட வாய்ப்பாடு இருக்குது ஓகே இது நெடில் ஒற்று ஓகே இது இரு குறில் ஒற்று இது இரு குறில் ஏன்னா மூணு குறில நம்ம கிட்ட வாய்ப்பாடு கிடையாது இரு குறிலுக்கு வாய்ப்பாடு இருக்குது இரு குறில் ஒற்று வாய்ப்பாடு ஓகே இது நெடில் ஒற்று ஓகே இது நம்ம பிரிக்கவே வேண்டாம் ஏன்னா இதுக்கு வாய்ப்பாடு இருக்குது இரு குறில் ஒற்று நம்ம கிட்ட வாய்ப்பாடு இருக்குது அதனால பிரிக்க வேண்டாம் இப்ப சீர் அசை வாய்ப்பாடு இப்ப சீர் நம்ம இங்க பிரிச்சிருக்கிறோம்ல என்ன ஓ ரூ இ கா இம் இது ஈஸியா இன்னும் சுலபமா சொல்லணும்னா இந்த ஒற்றை எழுத்து நம்ம கணக்கு எடுக்க வேண்டாம் அப்ப ஓ ரூ அப்ப ரெண்டு சீர் இங்க மேல போட்டுக்காங்க தெரியலனாக்க இந்த ஒற்றை எழுத்து கணக்கு எடுக்காம இப்ப இது ஒண்ணு அப்ப ரெண்டு வந்தா என்னது நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல இரு குறில் வந்தா என்னது நிறைய ஓகே வெரி குட் அப்ப நிறை இரு குறில் ஒற்று நிறை குறில் ஒற்று அப்ப நேர் நிறை நேர் என்னது ஆ வெரி குட் புளிமா அடுத்தது வீழு இப்பு இதுவும் அதேதான் இரு குறில் ஒற்று அடுத்தது குறில் ஒற்று இங்கேயும் ஒண்ணுதான் இங்க ரெண்டு சீர் அப்ப ரெண்டு சீர் வந்தா நிறை ஒரு சீர் வந்தா நேர் நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க ஒற்று கணக்கெடுக்க வேண்டாம் இந்த ஒற்றை கணக்கெடுக்க வேண்டாம் அப்ப நிறை நேர் என்னது உளிமா வெரி குட் அடுத்தது தரலான் இரு குறில் அப்ப இது ரெண்டு சீர் புரிஞ்சுதா இது நெடில் ஒற்று இதுவும் நான் அதே தான் சொல்லியிருக்கிறேன் ஒற்றெழுத்துக்கு கணக்கெடுக்க வேண்டாம் இதுவும் அப்ப ஒரு சீர் அப்ப இரு சீர் வந்தா என்னது நிறை ஓகே நெரில் ஒற்று நெடில் ஒற்று அப்ப நேர் நிறை நேர் புளிமா வெரி குட் அடுத்தது ஒழுக்கம் ஒழு இக்கு காயும் இது ரெண்டு சீர் இது ஒன்னு அதேதான் நிறை நேர்
புளியுமா அடுத்தது இருகுறில் உ இ இருகுறில் அப்ப ரெண்டு இருகுறில் ஒற்று ரெண்டு குறில் இருக்குது இல்லையா ரி நு இம் இதுவும் ரெண்டு அப்ப நிறை நிறை கரெக்ட் வெரி குட் கருவிளம் சூப்பர் கருவிளம் அடுத்தது ஓம்பு பா இப்பு இதுவும் ஒண்ணுதான் இதுவும் ஒண்ணுதான் இதுவும் நெடில் ஒன்னு குறில் ஒன்னு சரி இதுவும் அப்ப நேர் நேர் வெரி குட் தேமா இப்ப கடைசியே பிரிக்க வேண்டான்னு சொன்னேன் நம்ம கிட்ட வாய்ப்பாடு இருக்குது இருக்குறில் ஒற்று வாய்ப்பாடு இருக்குது அதனால பிரிக்க வேண்டான்னு சொன்னேன் அப்ப இது ரெண்டு நிறைவு மலர் என்ற வாய்ப்பாடு சாரி மன்னிக்கவும் நிறை மலர் என்ற வாய்ப்பாடு இந்த திருக்குறள் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்ற திருக்குறள் மலர் என்ற வாய்ப்பாட்டை முடிந்தது புரிஞ்சுதா சரியா வெரி குட் எழுதிக்கங்க ஞாபகம் வச்சுக்கங்க நான் எழுதி போட்ட வாய்ப்பாடு எல்லாத்தையும் நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோ திருப்பி ஒரு தடவை ரீகலெக்ட் பண்ணு வீட்டுல திருக்குறள் எழுதி என்ன செய்ய இத ஒரு தடவை எழுதி பாருங்க எழுதி வச்சுட்டீங்களா வெரி குட் எழுதியாச்சா ஓகே வெரி குட் நன்றி வணக்கம்.